ஹலோ சென்னை எக்ஸ்பிரஸ்வர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்பு கலைஞரோட இழப்பு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இறுதி உருவத்தில் கலந்துகிட்ட சில பேர் வந்து இறந்தும் போனாங்க. அதில் பல பேருக்கு வந்து படுகாயமும் பட்டது. அது தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டாலின் வந்து மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று அவர்களை நலம் விசாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான உதவியும் ஒத்துக்கொண்டிருக்காரு. அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தலைவர் ஸ்டாலின் கூட யார் யார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தலைவருடைய பையனான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவர் கூட வந்து பி கே சேகர் அவர்களும் போயிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் அரசியலுக்கு வரது உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுமாரி செயல்களை மேற்கொள்கிறாரு, மேற்கொண்டு வந்து அவர் தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்ல தகுதியான தலைவராக இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.